ஹலோ விவாஸ், நீ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம ஃபோட்டோவை ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை சைனிங் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சைனிங் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பயன்படுத்தி அந்த வீடியோவை பார்த்து நீ தெரிஞ்சுக்கிட்டு பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சைனிங் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு வந்துக்குங்க. நான் பெஸ்ட் பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு வந்துக்கிறேன். நீங்கள் பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இதுக்கு இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் கட் பண்ண போகிற ஃபோட்டோவை உங்களுக்கு சாம்பிள் கட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ஃபோட்டோ ஒன்று சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சாம்பிள் கட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த காற்று பொம்மையை சாம்பிளுக்காக எடுத்துக்கொள்கிறேன். பெஸ்ட் இந்த அவுட் கட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன ஃபோட்டோவை கட் பண்ண போகிறீங்களோ இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரிக்கே ரெட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் இந்த ஃபோட்டோவை கட் பண்ண போகிறதுனால இந்த ஃபோட்டோவை ரெட் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெட் மார்க் பண்ணி இந்த அம்புக்குறியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனை காட்டும். இந்த மாதிரிக்கே ஆப்ஷன் ஒன்றில் காட்டும். இந்த கண்ணு மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை துண்டாகவே கட் பண்ணி காட்டும். இந்த கண்ணு சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை துண்டாக எடுத்து காட்டும். இப்போ விலங்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே கட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். திருப்பியும் இந்த கண்ணு சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பியும் ரெட் மார்க்கே கொண்டு வரும். அப்புறம் இந்த பென்சில் மாதிரி காய்க்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு எனக்கு எனக்கு கட் ஆகலையோ அந்த இடத்துக்கெல்லாம் ரெட் மார்க் வச்சு செஞ்சு கொள்ளுங்கள். இந்த மாதிரிக்கே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆயிரும். உங்களுக்காக கட்டாகினது சரியாக பட்டுச்சுன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கட்டுங்க. அது மை ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனில் சேவ் ஆயிரும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மை ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை தட்டுனீங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மை ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. அதில் கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனில் சேவ் ஆகும். இந்த ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பெஸ்ட் பேக் வந்துருக்குங்க. டிஸ்கார்ட் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பேக் வந்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணுறேன் சாம்பிளுக்கு எடிட் பண்ணி காட்டுறதுக்காக. இந்த மாதிரிக்கு கட் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிக்கே நீங்கள் ஆல்ரெடியே செட் பண்ணி வச்சுருந்த பேக்ரவுண்டுக்கே அந்த ஃபோட்டோ வரும். உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணி நீங்கள் வச்சு மேலே உள்ள மாதிரி அப்டேட்ஸ்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம என்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.